ஹாய், வெல்கம் டு பரவை சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி பிரியாணி. அது ஜீரக சம்பா அரிசி வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். முதல்ல எல்லா பொருளையும் நான் எடுத்து வச்சுருக்கேன், நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் காட்டுறேன். முதல்ல தாளிக்கிறதுக்கு உண்டான பொருள். தாளிக்கிறதுக்கு நான் எப்போதும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் அந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் நான் எடுத்துப்பேன். நான் இது நாலு டம்ளர் போடுறதுனால, கரம் மசாலா பொடியவும் போடுறதுனால கரம் மசாலா பொடி ஒரு டம்ளருக்கு நான் கணக்கு பண்ணிக்கிட்டேன். மீதி மூணு டம்ளருக்கு நான் இன்றைக்கி நாலு டம்ளர் அரிசி வச்சு பண்ண போகிறேன். மீதி மூணு டம்ளருக்கு வேண்டிய கரம் மசாலா பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் அரைக்கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் ஒரு டம்ளருக்கு ஒன்றுன்னு நாலு டம்ளருக்கு நாலு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தான். இப்போ இதெல்லாம் அரைக்கிறதுக்கு என்னென்ன போட்டு அரைக்கிறேன்னு பாருங்கள். சின்ன வெங்காயம், புதினா, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு ஒரு பிடி சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் வதக்கும் போது நாலு பச்சை மிளகாய், புதினா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ரெண்டு கைப்பிடி அளவு, வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பாது போதும், ரெண்டு தக்காளி போட்டால் போதும். ஜீரக சம்பா அரிசி நாலு டம்ளர் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிலோ நாட்டுக்கோழியை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அது கூடவே காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி அரை டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன், கடலெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ முதல்ல நம்ம இந்த அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து ஒன்றா போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். விழுதான் அது என்னென்னு பாருங்கள். மிக்சி ஜாரை எடுத்து வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு பிடிக்கு, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக ஒரு ரெண்டு மிளகா பச்சை மிளகா நறுக்கி போட்டு அதே மிக்சியில் நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் ஒரு பவுலில் நான் ஒரு கோழி ஒரு கிலோ நாட்டுக்கோழியை போட்டிருக்கேன். அது கூடவே அரை கப்பு தயிரை ஊற்றிக்கிறோம். உப்பு காரெல்லாம் அப்போ தான் நல்லா இறங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன், ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். மீதி ரெண்டு ஸ்பூன் சமைக்கும் போது போடுவேன். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டு வதக்கவும் செய்கிறோம், பச்சை மிளகா போட்டு அரைக்கவும் செய்கிறோம். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். உப்பு கொஞ்சமாக போட்டு விரவிக்கிறேன். எல்லா உப்பும் இதில் போட்டாலும் பிரச்சனை கிடையாது. போட்டு நல்லா விரவிக்கிறோம். நம்ம விரவிட்டு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கணும். அப்படி இல்லாட்டி மேலே இந்த மேக்னேட் பண்ணதை கவர் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வைக்கலாம். நல்லா ஊறி போய் இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றுறேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய், நான் வீட்டில் காய்ச்சின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், நெய் எடுத்துக்கிறோம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பாருங்கள் கரம் மசாலா பொருட்கள், இது எல்லாத்தையும் நம்ம போடுறோம். நான் முக்கால்வாசி சோம்பு வந்து முழுசாக போடாமல் பொடி இருந்துச்சுன்னா சோம்பு பொடி போட்டுருவேன். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், வாயில் மாட்டாது, யாரும் எடுக்கவும் மாட்டாங்க. நாலு டம்ளருக்கு இது அஞ்சு பேர் சாப்பிட்லாம், பெரியவங்க சாப்பிட்ற அளவு. இது இதை எண்ணெயில் போட்டு கரம் மசாலா பொருட்களை தாளிக்கிறோம். நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறமா கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போடுறேன். நாலு வெங்காயம். நான் தக்காளி இன்றைக்கி நிறைய போட காரணம் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் வந்து மூணு தக்காளி போட்டிருக்கேன். இல்லாட்டி நீங்கள் ரெண்டே தக்காளி, வெங்காயம் எவ்வளோ அதை நேர் பாதி தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்க உப்பு, இதுக்கு மூன்றரை ஸ்பூன் உப்பு போதும், டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுறோம். நல்லா வதக்கும் போதே நாலு பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம போடுறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் பண்ணுங்கள். நம்ம கொத்தமல்லி, புதினா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் வெங்காயம் நல்லா வதங்கும் போது அதையும் போட்டு அரைச்சி விழுதையும் போட்டு வதக்குறோம். இப்போ ரெண்டு ரெண்டு கைப்பிடி நான் வந்து கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். ஒன்று ஒன்றா வதங்கினதுக்கப்புறமா தான் போட்டு நல்லா வதங்கணும்.
அப்போ தான் பட்டை சோம்பு வாசனை நல்லாயிருக்கும். முதல்ல 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சிக்கனை பிரட்டி எடுத்து வச்சோம். மீதி 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் போடாமல் எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அதுவும் நல்லா வதங்கி வாசனை வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க தக்காளியை 2 தக்காளி போட்டு நல்லா பிரட்டி எடுக்கிறோம். அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள்லேயும் கலர் வரும், அதனால் கொஞ்சமாக தான் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் அதில் போட்டு நல்லா கிண்டி கொடுக்குறோம். கிளறி கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் நல்லா. இப்போ பிரிஞ்சு வரும்போது நம்ம பிரட்டி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன், அந்த நாட்டுக்கோழி சிக்கனை நம்ம அதில் போட்டு பிரட்டி விட போகிறோம். இப்போ பாருங்கள் நாட்டுக்கோழியை ஊற வச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, மேக்னேட் பண்ணி அதை இப்போ நம்ம அந்த கலவையோடு போடுறோம். போட்டு இப்போ நல்லா பிரட்டி விட போகிறோம். கலவையை ஃபுல்லாகவே அந்த உப்பு காரெல்லாம் கரெக்டாக ஈவனாக இறங்குற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டு, இப்போ 4 டம்ளர் அரிசிக்கு 5.5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். 1 1/2 போட்டால் போதும். நான் ஜீரக சம்பா அரிசி போட்டிருக்கிறதுனால இன்றைக்கி 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1.5 டம்ளர் கணக்கு வச்சு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடி 2 விசில் விடுவேன். சிக்கனை 1.5 விசில், 1 விசில் விட்டு கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் கழித்து கூட ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 விசில் விட்டேன். உப்பு காரெல்லாம் நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கறனால நல்லா இறங்கி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் குக்கரை திறந்து காட்டுறேன் பாருங்க. நல்லா கிளறி விட்டு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தண்ணி வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதனால தான் அது மணல் போல வருது. பாஸ்மதி அரிசி நீங்கள் போட்டிங்கன்னா 1 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நான் ஜீரக சம்பா அரிசின்றதுனால 1 1/2 கணக்கு பண்ணி 6 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இந்த அரிசியெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடும்போது முன்னாடி அதை வாயில் விட்டு பார்க்கணும், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறமா எது கம்மியாக இருக்கோ, காரமோ உப்போ கம்மியாக இருந்தால் நம்ம அதை கலந்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே 4 மிளகாய் நறுக்கி போட்டிருக்கோம், கீறி போட்டிருக்கோம். 2 மிளகாய் வந்து அரைக்கிறதுக்கு போட்டிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வேறு போட்டிருக்கோம், அதனால் காரத்தை பார்த்து, ஏன்னா சின்ன பசங்களும் சாப்பிட்ணும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ குக்கரை அரிசியை போட்டு மூடி வைக்கிறேன். நான் 3 விசில் விட்டேன், அப்படி இல்லாட்டி 1/2 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ரைஸ் எப்படி பல பலன்னு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாட்டுக்கோழி எவ்வளோ ருசியாக இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் பார்த்து உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, அதை நான் நம்புவோம், அதை நம் வாழ்நாளில் கடைபிடிப்போம். நன்றி, வணக்கம்.